பார்த்தீங்களா நண்பர்களே, ரூம்லேருந்து நம்ம நடந்து வந்துட்டோம். இப்போ கோயில் ரோட்டை பிடிச்சிட்டோம். கோயில் ரோட்டை பிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, பாருங்கள் புது ரோடு போட்டிருக்குறாங்க. பாருங்கள் தார் ரோடு நல்லா சூப்பராக போட்டிருக்குறாங்க. தார் ரோடு முதல்லாம் வந்து மண் ரோடாக இருந்துச்சு, இப்போ தார் ரோடு போட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் சைடில் எல்லாம் வந்து ஒட்டல் கடைங்க. நம்மளை மாதிரி வந்துட்டு ஏழைப்பட்டவங்களுக்கு முடியாததுனால கம்மி ரேட்டில் சாப்பாடு தராங்க. சைடில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் வடை போண்டா இட்லி கிட்லி எல்லாமே இருக்குது. அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு தேவையான பொரிகல், அப்புறம் மாலை கீழே, அப்புறம் வந்து என்னென்ன வேணுமோ கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட பொருள், அப்புறம் வந்து நம்ம என்ன பிரசாதம் வாங்குறோமோ அதெல்லாம் வந்துட்டு ரைட் சைடில் இருக்குது. பார்த்தீங்களா நண்பர்களே, ரைட் சைடில் கோயிலுக்கிட்ட நம்ம நெருங்கின்னு இருக்கிறோம். அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஆப்போசிட்லேருந்து பாருங்கள் கோயிலுக்கு முன்னாலே வந்துட்டு ரூம்ஸுங்க இருக்குது. கம்மி ரேட்டில் ரூம்ஸு, ரெண்டு ஃப்ளோர் ரூம்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நைட்டு தான் போட்டிருக்குறாங்க. காலில் அப்படியே நம்ம தாரெல்லாம் ஒட்டுது, நைட்டு தான் போட்டிருக்கிற மாதிரி தெரிஞ்சு. ட்ரை ஆகலை, நான் அடிக்கிற வெயிலுக்கு ட்ரை ஆகிடும்னு நினைக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு சொந்தமான வந்துட்டு வெஜ்ஜு சாப்பாடுங்க. சாப்பாடு வந்து இங்கே வந்து கம்மி ரேட்டு. இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணி இப்போ மத்தியான சாப்பாடே வந்து இங்கே தான் சாப்பிட போகிறோம். பாருங்கள் நண்பர்களே, கோயில் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. பார்த்தீங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. முன்னால் பார்த்தீங்களா, முன்னால் என்ட்ரன்ஸ் இது தான். அப்படியே சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் கோயில், கோயிலுக்கு வந்துட்டு மாலைகள வாங்கணும்னா இங்கே மாலை வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் மாதாவுக்கு இந்த பூ தான் போடுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மாலை இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, மாதாவுக்கு இந்த மாதிரி மாலை தான் போடணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மெழுகுபத்தி கேண்டலெலாம் இருக்குது, கேண்டில் வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா நண்பர்களே, இதுதான் என்ட்ரன்ஸு கோயில் உள்ளே போகிறதுக்கு. இது தான் முன்பக்க வழி. இதில் என்ன ஒன்று ப்ராப்ளம் இருக்குதுன்னா, கோயிலுக்கு வெளியே வந்துட்டு நம்ம எங்கே வேணாலும் வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் கோயிலுக்கு உள்ளே வந்து வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. அதனால் வந்துட்டு கோயில் உள்ளே வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியாது. வெளிப்புற தோற்றத்தை மட்டும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் நண்பர்களே. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இங்கே வந்து நம்ம எது வேண்டிக்கிட்டாலும் நண்பர்களே அது உடனே வந்துட்டு நடக்குது. ஏன்னா என்னுடைய பர்சனல் லைஃப்பில் வந்துட்டு நான் வந்து இந்த அம்மாட்ட வேண்டினது எல்லாமே எனக்கு நிறைவேறி இருக்குது. எனக்கு எந்த கஷ்டங்களும் கடவுள் கொடுத்ததில்லை. ஆனால் சில டைமில் சோதனைகள் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நான் நிறையா இடத்துல வந்துட்டு மிஸ் ஆகி தடுங்களாகி இவங்களை வந்துட்டு நான் பிரிஞ்சு நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். அதெல்லாம் வந்து இந்த அம்மா திருத்துறதுக்காக எனக்கு வந்துட்டு பல சோதனைகள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எப்பவுமே என் அம்மா வந்து கை விட்டதில்லை. உங்களையும் கைவிட மாட்டாங்க. அம்மாவை நம்புங்க நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. பார்த்துக்கலாம் நண்பர். அப்படியே கோயிலேருந்து நம்ம லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, திருவிழா காலத்தில் திருவிழா இருக்கும்போது இந்த மாதிரி தேருங்க வந்துட்டு இங்கே தான் இருக்குது. பாருங்கள் தேருங்களை வந்து இங்கே தான் நிற்க வைப்பாங்க. பார்த்தீங்களா பெரிய தேர், தேர்லேயே வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் தேருங்க இருக்குது. பார்த்தீங்களா இங்கே தான் வந்து தேர் நிற்க வைக்கிறது. இங்கே இருந்தால் தேருங்களை எடுப்பாங்க. இன்னும் திருவிழா காலத்துலாம் வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் தேருங்கெலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தீங்களா இது வந்து நம்ம மெயின் இறந்து பார்த்தீங்களா நண்பர்களே, கோயிலோட வந்துட்டு அந்த கோபுரங்களே வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்கள் பார்த்தீங்களா அம்மாவோட கோயிலுனாவே அழகு அழகு தாங்க. ஆனால் இன்னொன்றுங்க, இந்த வீடியோவில் வந்துட்டு கோயிலுக்கு வந்து வேளாங்கண்ணியில் கோயிலில் வந்துட்டு நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒயிட் கலர் தாங்க பண்ணியிருப்பாங்க பெயிண்டிங்கு. வேளாங்கண்ணி கோயிலே வந்து ஒயிட்டில் தான். ஆனால் இந்த ஒயிட்டு கலர் எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னிங்கன்னா, இந்த ஒயிட்டு கலருக்கே ஒரு வரலாறு இருக்குதுங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நான். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டோம்னா இந்த அம்மாவோடைய அற்புதங்கள்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்துட்டு ஒரு நாள் பத்தாதுங்க. அதனால் வந்து வீடியோ செப்பரேட் செப்பரேட்டாக போடுறேன். இந்த ஒயிட் கலருக்கு வந்துட்டு ஒரு வரலாறு இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட். இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. பாருங்கள் இது வந்துட்டு என்ட்ரன்ஸ் என்னென்னா, இந்த சைடில் வந்துட்டு முத பார்த்தது வந்துட்டு மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே வந்துட்டு பூசை வைக்கிற இடம். இப்படியும் போகலாம் அப்படியும் வரலாம். இது வந்து காலையில் 6 மணி மாதம் நம்ம வந்து ஜெயா டிவியில் பார்த்துருப்போம். ஜெயா ப்ளஸில் இங்கே நடக்கிற மாதத்தான் வந்து லைவாக அவங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு வீடியோ டிவியில் வந்து ஷோ பண்ணுறாங்க. இப்போ நண்பர்களே பாருங்கள், உள்ளே போய் எடுக்கிறது அனுமதி இல்லைங்க. உள்ளே போயெல்லாம் எடுத்தோம்னா கேமராவை பிடிங்கிடுவாங்க. அதனால் வெளியே இருந்தே உங்களுக்கு அந்தந்த என்ட்ரன்ஸில் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நண்பர்களை. இங்கே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து திருத்தல காணிக்க நிலையங்க. காணிக்க நிலையம் மட்டும் கிடையாதுங்க, இங்கே வந்துட்டு இறந்தவங்களுக்கு பசங்களுக்கு வந்துட்டு மொட்டை அடிக்கிறது ஏதோ ஒரு பூசை. அதாவது வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு பூசை ஒப்பு கொடுக்கணும்னா இங்கே தான் வந்து கோயிலோட ஆஃபீஸுங்க. இங்கே தான் வந்து நம்ம புக்கிங் பண்ணணும். இங்கே பாருங்கள் லைனாக இருக்குது. பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு ஒரு இதுக்கு ஆஃபீஸ் வந்துட்டு
இங்கே வந்து பூசை காணிக்கை வந்து 150 ரூபா வாங்குறாங்க. மாசு இங்கே பாருங்கள், மாசு அட்டன் பண்ணால் இங்கே பாருங்கள் திருப்பலி காணிக்கை வந்து 150 ரூபா வாங்குறாங்க. காணிக்கை புடவைகள் இங்கே கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம காணிக்கை செலுத்தணும், புடவை கிடவை எதனா வாங்கணும்னா கூட இங்கே வாங்கிக்கலாம், கம்மி ரேட்டில் கிடைக்கிறதுங்களா. இது தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எது இருந்தாலும் இங்கே வந்து நம்ம புக் பண்ணுற இடங்க இது. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, இங்கே வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம பெங்களூர்லேருந்து நம்ம வரோம்னு வச்சிங்கன்னா, இப்போ நம்ம எந்த ஊர்லேருந்து வரோமோ அந்த ஊரில் சர்ச்சிலேருந்து நம்ம லெட்டர் வாங்கிட்டு வந்தோம்னா இங்கே வந்து கோயில் மூலமா வந்து கோயில் ரூமுங்க வந்துட்டு நமக்கு இலவசமாக கிடைக்குதாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து இலவசமாக கிடைக்குதுங்களா இந்த கோயில். இப்போ நம்ம வந்து பெங்களூர்லேருந்து இன்ஃபென்சிஸ்லேருந்து வந்திருக்கிறோம், ஆனால் நம்ம வந்துட்டு அங்கேருந்து லெட்டர் வாங்கிட்டு வரல, அதனால் வந்து நமக்கு ரூம் வந்து ப்ரைவேட்டாக கிடச்சிச்சு. நம்ம ஆளுங்க யார் வந்தாலும் இப்போ வந்து நம்ம பெங்களூர்லேருந்து வந்தாலும் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் நம்ம வந்து அங்கேருந்து நம்ம அந்த கோயில் மூலமா லெட்டர் வாங்கிட்டு வந்தோம்னா இங்கே வந்துட்டு கோயில் ரூம் வந்து நமக்கு இலவசமாக கிடைக்கிறாங்க. அது வந்துட்டு இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மீட்பின் வரலாறு கண்காட்சின்னு போர்டு போட்டுக்கிட்டு பாருங்கள். இதுக்குள்ளே தான் வந்து பொருட்காட்சிங்க. ஆனால் இப்போ வந்து ஓப்பனிங் டைமிங் இல்லை, மணி 11:30 ஆயிடுச்சு, அதனால் வந்து மூடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது கண்காட்சிங்க. இது ஈவினிங் ஓப்பன் ஆகுதான் தெரியல, பார்க்கலாங்க. முடிஞ்சால் இதுவும் வீடியோ உங்களுக்கு வந்து நான் டெலிவிஷன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து வந்துட்டு நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டியதை பாருங்கள். வாத்துங்களாம் பார்த்தீங்களா, வாத்துங்களா அங்கே போயின்னு இருக்குது, காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா அங்கே போயின்னு இருக்குது பார்த்தீங்களா. வாத்துங்க, கோழிங்க இங்கெல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்று இதில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா, உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க. இங்கே பாருங்கள், இங்கே போர்டு வச்சுருக்குறாங்க, தோட்டத்திற்கு நுழைய அனுமதி இல்லை. இதை மீறி நம்ம போனோம்னா கேமராவும் கிடைக்காது, நம்ம கெட்ட பேர் வருது. அதனால் இந்த இடத்துல நேரில் வரவங்க இங்கேருந்து வெளியே இருந்து நம்ம பார்க்கலாங்க. பார்த்துக்கலாம், வெளியே இருந்தே பார்த்துக்கலாங்க என்னென்ன பேர்ட்ஸ் உள்ளே இருக்குது, என்னென்ன ரகங்கள் இருக்குது, எல்லாமே பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டில் வளர்க்குறது இது தான். இந்த பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேர்ட்ஸும் வளர்க்குறோம். இது பேர் வந்து காக்கடாயில், இங்கே தான் வளர்த்துருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே கேட் ஓப்பனில் தான் இருக்குது, போய் உள்ளே பார்க்கலாம் நண்பர்களே. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் வாத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, வாத்து கோழி, வாத்தும் கோழி ரொம்ப ஒற்றுமையாக இருக்குது நண்பர்களே. இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்கள், சேவல். அங்கே இன்னும் சில வாத்துக்கள்லாம் அங்கே மேஞ்சி தண்ணி குடிச்சுன்னு பார்த்தீங்களா, தெரியும் நினைக்கிறாங்க பாருங்கள். பாருங்கள் பக்கத்தில் ஒரு குளம் மாதிரி பண்ணிக்கிறாங்க, அங்கே தண்ணி குடிச்சுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா நண்பர்களே, இது வந்துட்டு இங்கேயும் பூசை நடத்துகிற இடம் தாங்க. ஏன்னா மொதல் என்ட்ரன்ஸை காட்டினா இப்போ என்ட்ரன்ஸை காட்டுறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது வந்துட்டு மொதல் என்ட்ரன்ஸ் எப்பவுமே வந்துட்டு முன்புறமும் பின்புறமும் வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், இது பின்புறம் பார்த்தீங்களா, அங்கே மேலே ஆளுங்கள்லாம் போயின்னுக்குறாங்க பாருங்கள். அப்படியே மேலே போகலாம், அந்த சைடும் வந்து மேலே வரலாம். மேலே வந்தால் மேலேயும் பூசை நடக்குது. இப்போ 11:00 வந்துட்டு பூசை 11:30 ஆயிடுச்சு, 11:30 பூசை மேலே நடந்துன்னுக்குது. கீழே வந்து பூசைக்காக எல்லாம் வெயிட்டிங் பண்ணின்னுக்குறாங்க பார்த்தீங்களா. மேல் ஃப்ளோரும் கீழ் ஃப்ளோரும் வந்துட்டு பூசை நடக்கிற இடம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்துட்டு புதிய கோவில் வேளாங்கண்ணியில் அன்னைமரி கோவில், புதிய கோவில் பக்கத்தில் இருக்கிற சில அற்புதங்கள், அது வந்துட்டு பொற்காட்சிகள், புதிய கோயிலெல்லாம் பற்றி இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேளாங்கண்ணியில் சில இன்னும் நமக்கு இன்னும் சில இடங்கள்லாம் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.